எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நந்தினி மாரிமுத்து. ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூ. இது கேட்டோன்னே நிறைய பேருக்கு வந்து ஒரு பாட்டோட லிரிக் ஞாபகம் வரலாம். ஸோ ஐ ஹேட் தட் ஐ லவ் யூன்லாம் வரும். ஆக நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எந்த உறவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களை தான் நம்ம வெறுக்கவும் முடியும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஆந்தாலஜியோட தலைப்பு ஐ ஹேட் யூ ஐ லவ் யூ. முதல்ல வந்து நமக்கு ஒரு ஒரு பர்சன் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அவங்களோட கிரே ஸ்கேல் தான் முதல்ல நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முதல்ல வெறுக்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அவங்க கூட கம்ஃபர்டபுள் ஆக ஆக நமக்கு அதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஐ ஹேட் யூ ஐ லவ் யூ ஒரு வருஷம் முன்னாடி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க, மேட்பாய்ஸ் ஒரிஜினல்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ண சீரீஸ். அதுக்கு முன்னாடி அந்த க்ரூ வந்துட்டு ஆட் ஷூட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீ கார்த்திக் அப்படின்றவரோட எழுத்து இயக்கம் தான் இப்போ நம்ம பார்த்த சர்ச்சிங். இது செகண்ட் எபிசோட். எல்லா எபிசோட்ஸுமே தனித்தனி ஜான்ட்ரால், ஆனால் எல்லாத்தோட பொருண்மை என்னவாக இருக்கும்னா, எல்லாத்தையும் தாண்டி நான் ஒருத்தங்களை எவ்வளோ வெறுத்தாலும் அவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ரீசனை நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். இஃப் லவ் எக்ஸிஸ்ட் அந்த சூழலில் அப்படின்ற ஒரு சின்ன விஷயந்தான். ஆக இதில் நடித்த லீட் ரோல் பண்ணவங்க வந்து வித்யா பிரதீப் அண்ட் தேவ். தேவ்ன்றவரும் வந்து இந்த ஸ்டோரி ஐ ஹேட் யூ ஐ லவ் யூட மொத்த ஆந்தாலஜியோட ஸ்டோரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் தேவ் அண்ட் ஸ்ரீ கார்த்திக் டுகெதர். ஸோ தேவன்றவர் தான் அந்த மேல் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. வித்யா பிரதீப் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களோட கண்கள் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு பிளேம் கேமில் ஆரம்பிக்குது. ஸ்கூல்லலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு டீச்சர் இருப்பாங்க, நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்ல வந்தால் அவங்க சொல்ல விட மாட்டாங்க, பேக் ஆன்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு தொனியில் தான் வந்து ஷார்ட் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. ஸோ எதுக்கோ வந்து அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. கான்வர்சேஷன் பில்ட் ஆக ஆக தான் நமக்கு தெரிய வருது, ஓகே இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு இன்னொரு ஒரு குழந்தை, அதுக்காக தான் அவங்க தேடிட்டுருக்காங்க அப்படின்றது. டைலாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் வென் இட் கம்ஸ் டு தி என்டையர் சீரீஸ், என்டையர் வெப் சீரீஸ். அப்போது சர்ச்சிங் பொறுத்த வரைக்கும் டைலாக்ஸ் வந்து எனக்கு மொத்தமாக வந்து நான் பார்த்தோன்னே ஓகே இதுதான் நான் பேசணும்னு அப்படின்னு முடிவு பண்ண டைலாக் வந்துட்டு பண்ணும்போது கூட நான் தான் யோசிக்கணுமான்ற டைலாக். இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி நம்ம நிறைய பேரை தேட வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு உண்மையாக சொல்லணுன்னா, இந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். ஒரு ஒரு 9 மாதம் ஃபுல்லாக குழந்தைய சுமந்து டெலிவர் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கான அடையாளம் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கான அட்டென்ஷன் வந்து ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது. மொத்த குடும்பத்தோட இல்லை நண்பர்களோட அட்டென்ஷன் எல்லாமே அந்த குழந்தை மேலே வந்துடுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க வர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க பெண்கள். இல்லைனா எனக்கு அவ்வளோதானா இதுக்கப்புறம். நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சர்ச் பண்ணியிருப்போம் இல்லை, நம்ம எல்லாருமே சர்ச் பண்ணதோட தொகுப்பாக தான் வந்து நம்ம சர்ச் பண்ண கிடைக்கும் கூகுளில். ஸோ அப்படி யாரோ ஒருத்தவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க இல்லை எவ்வளோ பேருன்னு எனக்கு தெரியல, ஹவு டு சாட்டிஸ்ஃபை மை பார்ட்னர் டியூரிங் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஆக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உடல் ரீதியாகவே இயங்கிட்டு இருக்கு. இவங்க யங் கப்பிள்ஸ், மேரிட் யங் கப்பிள்ஸ் இருக்காங்க. ஆக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் திருப்பி திருப்பி அதுதான் மையப்படுத்தி இந்த மொத்த கதையும் இருக்குது. 5 ஆந்தாலஜி இதில் மொத்தம் வந்து 5 எபிசோட்ஸ் இருக்குது. அந்த 5 எபிசோட்ஸ்லேயுமே வந்துட்டு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் எபிசோட் வந்து இந்த சர்ச்சிங் தான். இதில் வந்து அந்த ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தாய்மை பிடிக்காமல் இல்லை. அவங்க கடைசியாக வந்து கூட பார்த்துருப்போம், அப்சர்டான ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, மொத்தம் எவ்வளோ விசில் அப்படின்னு. அந்த மேல் லீடோட எக்ஸ்பிரஷன்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ சீரியஸான ஒரு சூழலில் இவ்வளோ ஸ்டூப்பிடாக ஒரு டம்மான ஒரு நீ க்வெஸ்சன் கேட்குற அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷனோடு முடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்களே கட்டமைச்சிக்கிறதுன்னு நினைக்கிறேன். டூ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகே நான் ஒரு தாய் ஆகிட்டேன், நான் முழுமையாக என்னோடய பெண்மையை உணர்கிறேன், இது எல்லாமே புகுத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆக நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களே தேவையில்லாமல் ஷேர் பண்ணிக்க ஸ்பேஸ் இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தேவையில்லாமல் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்றது ஒன்று. இன்னொன்று டைட்டில் ட்ராக் மியூசிக் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் மொத்த ஐ ஹேட் யூ ஐ லவ் யூவில். டைட்டில் ட்ராக் வந்துட்டு பிடித்த கிறுக்கே அப்படின்றது, அந்த அந்த விசிலிங் ஆகட்டும், அந்த மொத்த கம்போசிஷனுமே வந்து லூப்பில் கேட்க வச்சுது என்ன. இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு யோசிச்சா, ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் தேடணும், தேவையில்லாத இடங்கள்லாம் தேடுறாங்களோ இல்லை வச்சுட்டு மறந்துட்டாங்களா, அந்த நேரத்துக்கு போய் வாங்கிட்டே வந்திருக்கலாமே இன்னொன்றுன்ற ஒரு சின்ன கேள்வி இருந்துச்சு.
இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் ஏன் முக்கியம்னு நான் பார்க்குறேன்னா, அது ஒரு செல்ஃப் அனலைசேஷனுக்கு அங்கே வழிவகுக்குதோன்னு தோணுது. நமக்கு தெரியாத சில விஷயங்களை நம்மளால் தேட முடியுது. சில இடங்களில் நம்ம வந்து தப்பாக இருந்திருக்கலாம், அந்த இடத்த எல்லாத்தையுமே நம்மளால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியுது. இன்னொருத்தங்களோட நிலையிலேருந்து நம்மளால் பார்த்து ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் எல்லாமே வழிவகுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துலலாம் இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். ப்ரெஷர் குக்கர் இந்த ஐ ஹேட் யூ ஐ லவ் யூட மொத்த ஆந்தாலஜிலையுமே ட்ரெய்லரில் கூட ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ஒரு சின்ன குறியீடாக அதை பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ் இலக்கியத்தில் தற்குறி பேற்றணி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, சிலப்பதிகாரமில் மதுரைக்கு கோவலனும் கண்ணகியும் போகும்போது அந்த இயற்கையாக அந்த கொடி அசைஞ்சது வந்து இல்லை வராதிங்கன்னு சொல்லணும் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் தான் வந்து நான் இதையும் பார்க்குறேன், இந்த குக்கர் சிம்பலைசேஷன். அவங்க ப்ரெஷர் ஏறிட்டே இருக்குது, அந்த ஆர்குமெண்ட்டும் ஒரு ஹீட் ஆகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அது முடியுது, அது ஒரு மாதிரி சில்லாக முடியுது அப்படின்ற விஷயம் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எந்த ஒரு பாண்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஓப்பனாக பேசிட்டா பிரச்சனை இல்லையோ, ஒரு புரிதலுக்கான இடம் அங்கே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அவங்களுக்கு வந்து தாய்மை பிடிக்காமல் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அவங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் முழுக்க முழுக்க குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த சொசைட்டி புகுத்தப்பட்ட சில ராங்கான பிலீஃப்ஸுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குழந்தை அப்படின்றது, ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அந்த ரெண்டு பேருமே அந்த பார்ட்னர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது. இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்படிப்பட்ட கான்டென்ட்ஸ் கொடுத்த மேட்பாய்ஸ் ஒரிஜினல்ஸ் அந்த டீமுக்கு நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். அந்த மொத்த டீமோட ரொம்ப ஹாப்பியான ஒரு டீமாக இருந்தாங்க பார்க்குறக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் தான் நம்ம எல்லாருமே வரவேற்றா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.